வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 73வது சுதந்திர தினம் இன்று பல்வேறு பிரதேசங்களிலும் கொண்டாடப்பட்டுள்ளது. நான் சிங்கள பௌத்த தலைவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் சமூகத்தை பிரித்து காள இந்த அரசாங்கம் முற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 73வது சுதந்திர தினம் இன்று பல்வேறு பிரதேசங்களிலும் கொண்டாடப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் மாவட்ட செயலாளர் கணபதிப்பிள்ளை மகேசன் தலைமையில் இடம்பெற்றுள்ள நிலையில் தேசிய கொடியினை நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன் ஏற்றி வைக்க தொடர்ந்து தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மத தலைவர்களின் ஆசியுரை, அதிதிகள் உரை என்பன இடம்பெற்றன. அதேபோல் வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று வியாழக்கிழமை இலங்கையின் 73வது சுதந்திர தின நிகழ்வுகள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேசிய கீதம் சிங்கள மாணவர்களால் தமிழ் மொழியிலும் தமிழ் மாணவர்களால் சிங்கள மொழியிலும் பாடப்பட்டதோடு தேசிய கொடியை பிரதம விருந்தினர் ஏற்றி வைத்தார். இதேபோன்று கல்முனையிலும் பிரதேச செயலாளர் எம் எம் நசீர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றதோடு இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் விசேட பணிப்புரையின் கீழ் மரநடுகை நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. மேலும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படைவீரர்கள் மற்றும் ஏனையவர்களுக்காக 2 நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சியிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமான போது தேசிய கொடியினை வடக்கு மாகாண ஆளுநர் ஏற்றி வைத்ததோடு தேசிய கீதம் தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் இசைக்கப்பட்டதோடு மத தலைவர்களின் ஆசியுடன் வடமாகாண ஆளுநர் உரையாற்றினார். குறித்த நிகழ்வின் போது மத தலைவர்கள் வடமாகாண ஆளுநர் பி எச் எம் சார்ல்ஸ், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், போலீஸ் உயர் அதிகாரிகள், முப்படையினர், திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவழி மன்னாரிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமேல் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதன்போது தேசிய கொடியினை பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஏற்றி வைக்க தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதேபோன்று திருகோணமலை, மலையகம், தெற்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நான் சிங்கள பௌத்த தலைவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற 73வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், பௌத்த கோட்பாட்டுக்கு அமையவே நாட்டை ஆட்சி செய்வதாகவும் ஏனைய மதங்களுக்கும் இனங்களுக்கும் சம உரிமை எப்போதும் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளேன் என்றும், சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு சட்டத்தின் ஊடாக நிச்சயம் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் கூறினார். அதேபோன்று மத்திய வங்கி முறிகள் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் இலங்கையில் இதுபோன்றதொரு நிலைமை ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஊழலை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை நாட்டின் பொருளாதார மையங்களை வெளிநாட்டினருக்கு விற்கக்கூடாது என்ற கொள்கையினை அரசாங்கம் தொடர்ந்தும் பின்பற்றும். இந்த நிலையில் இது தொடர்பான வதந்திகளை பரப்புபவர்களின் அடிப்படை நோக்கங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவழி குறித்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான திச அதநாயக கபீர் ஹாசிம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவு ஃபக்கீம் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் சமூகத்தை பிரித்து ஆள இந்த அரசாங்கம் முற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான 2வது நாள் பேரணியில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாங்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டின் மக்கள். ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருக்கின்ற காரணத்திற்காக பேரினவாதத்தை மேலோங்க செய்து 73 வருடங்களாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இனிமேல் இந்த நிலைமை தொடர இடமளிக்க கூடாது என தெரிவித்தார். தமிழ் பேசும் சமூகங்களாக வடக்கு கிழக்கை தாயமாக கொண்டு வடக்கு கிழக்கை வெளியே வாழுகின்ற இஸ்லாமிய மக்களும் மலையகத்தில் வாழுகின்ற எமது தமிழ் உறவுகளும் இந்த பேரணியில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுடன் எமது ஒற்றுமைக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த நடைப்பயணம் அமைந்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான பேரணிக்கு மலையக மக்கள் முன்னணியும் முழு ஆதரவை வழங்குவதாக முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையில் நடைபெறும் பேரணி ஆகியன தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையிலான உரிமை பேரணிக்கு மலையக மக்கள் முன்னணி முழு ஆதரவை வழங்குகிறது. இது தொடர்பில் மாவை சீனாதிராஜாவுடன் கலந்துரையாடியுள்ளதோடு அவர்களும் எமது சம்பள உயர்வு பேரணிக்கு ஆதரவை வழங்கியுள்ளார்கள்.
வடக்கு கிழக்கில் இன்று காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. தொல்லியல் ஆய்வு என்ற பெயரில் ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகிறது. இவை நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக தமிழ் கட்சிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். பல்வேறு எதிர்ப்புகளையும் கடந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இலங்கையின் 73rd சுதந்திர தினம் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதன்படி வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வுரிமையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கேட்டும் நாட்டின் 73rd சுதந்திர தின நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு பல்வேறு ஊர்வலங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் போலீசாரின் எதிர்ப்புகளை மீறியும் பேரணிகள் ஊர்வலங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொத்துவில் தொடக்கம் போலிகண்டி வரையான பேரணியில் முல்லைத்தீவில் எவரும் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி உள்ளிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எவரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என முல்லைத்தீவு மாவட்ட போலீசார் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவியின் வீட்டுக்கு சென்ற போலீசார் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்து கையெழுத்தொன்றை பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான நீதி கோரும் 2nd நாள் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி மட்டக்களப்பு தாளங்குடா நகரில் இன்று காலை ஆரம்பித்து இடம்பெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் நடைபெறும் பௌத்த மயமாக்கல், நிலங்கள் அபகரிப்பு, கொரோனாவினால் காப்பாற்ற முடியாத முஸ்லீம்களின் உடல்கள் தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை செய்தல், காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், மலையக மக்களின் 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை அடங்கலாக அரசு அடக்குமுறைகள் போன்ற விடயங்களை முன்னிறுத்தி அவற்றை கண்டித்தும் நீதி கோரியும் தீர்வு கேட்டும் இந்த பேரணி திட்டமிடப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்றைய 2nd பேரணி காத்தான்குடி நகர் எல்லைக்குள் நுழைந்த போது பெருமளவான முஸ்லீம் மக்களும் இணைந்து கொண்டிருந்த வேளை பேரணியில் கலந்து கொண்டோரே கலைந்து செல்லுமாறு மட்டக்களப்பு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். எனினும் அதனை பொருட்படுத்தாத பேரணி தொடர்ந்து மட்டக்களப்பு, ஏறாவூர், செங்கலடி, வாழைச்சேனி வழியாக ஓட்டமாவடி நகர் எல்லைக்குள் நுழைந்த போது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளருமான MSS அமீர் அலி தலைமையில் பெருமளவான முஸ்லீம் மக்கள் இணைந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணி மாலை 4:30 மணியளவில் வெறிகள் பாலத்தை தாண்டி திருகோணமலை மாவட்டத்திற்கு நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பேரணியில் வடக்கு கிழக்கு சிவில் சமூகத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், MA சுமந்திரன், செல்வராஜா கஜேந்திரன், கோவிந்தம் கருணாகரன், எஸ் ஸ்ரீதரன், கலையரசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டவர்கள் இன ஒற்றுமையுடன் பங்கேற்று வருகின்றார்கள். இதேவேளை பொத்துவியல் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டம் முழுமையான கவனத்தில் கொள்ளப்படும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி மதம், சுதந்திரம் குறித்த அறிக்கையாளர் மற்றும் கலாச்சார உரிமைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் ஆகியோரின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த அமைதி போராட்டம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சிறப்பு அறிக்கையாளர் இருவருக்குமான கடிதம் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முஸ்லீம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் ஒன்றிணைக்கும் ஆரம்பமே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணி என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். இன்றைய 2nd பேரணியில் கலந்து கொண்டு பேசும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர், தமிழ் பேசும் மக்களுக்கான நீதி கோரிய பயணத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்தும் பேசிய அவர், இந்த பயணம் எதிர்காலத்தில் ஒற்றுமைப்பட்ட பயணமாக இருக்க வேண்டும் என்பதோடு இந்த பயணத்தில் தமிழ் தலைவர்கள் மீது முஸ்லீம் தலைவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய காலகட்டம் வந்துள்ளது. இரு சமூகத்தையும் ஒன்றிணைக்கும் பிள்ளையார் சொல்லிதான் இந்த பேரணி என்றும், எதிர்காலத்தில் சிறுபான்மை சமூகம் தமிழர்கள், முஸ்லீம்கள் என்று வேறுபடுத்தும் ஆட்சியாளர்களுக்கு துல்லியமாக பதில் சொல்ல வேண்டியுள்ளது என்றும் கூறியிருந்தார். இந்த நிலவரத்தை ஏற்படுத்தியவர்களும் அவர்கள்தான். இந்த வீதியில் இறங்கி அமைதி பேரணியை நடத்த வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளியவர்களும் இவர்கள்தான். அவர்கள் நினைப்பதுதான் சட்டம், நினைப்பவர்களை பிடிப்பார்கள், விடுதலை செய்வார்கள் என்னும் அளவிற்கு சட்டம் மௌனித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசால்
திட்டமிடப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கேட்டு கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முற்றத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரதமும் ஆட்சியாளர்களின் கோர அடக்குமுறைகளுக்கு மத்தியில் பொத்துவிலிருந்து தொடங்கியிருக்கும் நடைப்பயணத்தை முன்னெடுத்திருக்கும் ஈழச் சொந்தங்களை பெரிதும் போற்றுகிறேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைதியின்மைகளில் இடம்பெற்றிருந்த சட்ட மீறல்கள் நிகழ்ந்து 10 ஆண்டுகளாகியும் அது குறித்து எவ்வித பன்னாட்டு விசாரணையும் நடத்தப்படாத நிலையிலும் அனைத்துலக நாடுகளும் கைவிட்டு கையிற நிலையிலும் அதற்கான நீதியை கேட்டு சர்வதேச சமூகத்திடம் நமது மக்கள் மன்றாடி வருகின்றார்கள். அரசால் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தரக்கூறி அவர்களது உறவினர்கள் பல்வேறு தொடர் பேரணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் முறையான பதில் அளிக்கப்படாமல் அவர்கள் தொடர்ந்தும் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றார்கள். தமிழர்களின் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத அரசு வடக்கு கிழக்கு மாகாணங்களை முழுக்க இராணுவமயமாக்குவது, தமிழர் காணிகளை ஆக்கிரமிப்பது, புதிய சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கி பூர்வீக குடிகளான தமிழர்களின் இருப்பை குறைப்பது, 200க்கும் மேற்பட்ட தமிழர் வழிபாட்டு தலங்களை சிதைக்க முயல்வது, புத்த விகாரிகளை புதிதாக நிறுவுவது, தமிழ் மக்களின் இன மொழி பண்பாடு ஆகியவற்றுக்கான வரலாற்று அடையாளங்களை முற்றிலுமாக அளிப்பது என மறைமுகமாகவும் நேரடியாகவும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மேலும் முஸ்லிம் மக்களின் பாரம்பரிய சமய சடங்கான காப்பாற்ற முடியாதவர்களை புதைக்கும் செயற்பாடுகளுக்கு தடை விதித்து உடல்களை எரியூட்டி வருவதுடன் அதற்கு எதிராக கேள்வி கேட்டால் அவர்களை அடக்கி ஒடுக்குவது, விசாரணைகள் எதுவுமின்றி அரசியல் கைதிகளாக சிறையில் உள்ள தமிழர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க மறுத்து சிறை கைதிகளாக உள்ள சிங்கள கைதிகளை விடுவிப்பது, மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தி அவர்களின் பேச்சுரிமை எழுத்துரிமையினை பறிப்பதென்று பல்வேறு சம்பவங்களை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது.